Welcome to our channel. நம்ம இந்த கிளாஸில் எக்ஸசைஸ் 3.8ல இருக்கிற தேர்ட் ப்ராப்ளத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபோர்த்து சப்டிவிஷன். நான் ஃபஸ்ட்டு த்ரீ சப்டிவிஷன் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து 4 to 6 வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் மீனிங். ஓகே, இப்போ சைன் தீட்டா ப்ளஸ் சைன் 3 தீட்டா ப்ளஸ் சைன் 5 தீட்டாஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் ஒரு ஃபார்முலா ஒன்று அப்ளை பண்ணிக்க போகிறேன். என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைன் சி ப்ளஸ் சைன் டி இஸ் ஈக்குவல் டு 2 sin of c + d டிவைடட் பை 2 இங்கே காஸ் ஆஃப் சி மைனஸ் டி டிவைடட் பை 2. ஓகேங்களா, அப்போ இங்கே சைன் 5 தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா ப்ளஸ் சைன் 3 தீட்டா நான் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் 5 + 1 ஆட் பண்ணி பை 2 டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடச்சிரோன்னா சைன் 3 தீட்டான்னு கிடச்சிரும். அதனால் இந்த 5 1 நான் யூஸ் பண்ணிக்கிறேங்க. இந்த சைன் 3 தீட்டாவும் நான் அப்படியே வச்சுக்கிறேங்க. ஓகேவா, இதுதான் அதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு நோட். ஓகே, இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2க்கு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். சம்லேருந்து ப்ராடக்ட் சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ 2 sin of 5 theta + theta / 2 இன்டூ காஸ் ஆஃப் 5 theta - theta / 2 ப்ளஸ் சைன் 3 theta இஸ் ஈக்குவல் டு 0. இதை ஆட் பண்ணால் 6 theta / 2 இங்கே ஆட் செப்பரேட் பண்ணால் 4 theta / 2. இதை கேன்சல் பண்ணிட்டான்னா எனக்கு இந்த டேர்ம் கிடச்சிருமா. அப்போ 2 sin 3 theta × cos 3 theta ப்ளஸ் சைன் 3 theta இஸ் ஈக்குவல் டு 0. வாட் இஸ் அ காமன் டேர்ம் இயர்? சைன் 3 தீட்டா இங்கேயும் சைன் 3 தீட்டா காமனாக வெளியே எடுத்துடுறாங்க. அப்போ ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்கும்? இங்கே ஃபஸ்ட்டு டேர்மில் 2 cos 2 theta இங்கே +1 = 0. இதை தனித்தனியாக 0 பண்ணிக்கோங்க பழக்கம் போல். அப்போ சைன் 3 theta = 0 இதை டிஸ்கஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. அப்போ எப்போ நமக்கு 0 இருக்குன்னா சைன் 0 டிகிரியில். அப்போ சைன் 3 theta = sin 0 இங்கே சைன் கெட் கேன்சல் ஆச்சுன்னா 3 theta = 0. அப்போ சைன் 3 theta = 0 நம்மக்கிட்ட டைரக்ட் ஃபார்முலா இருக்குது, 3 theta = n π, வேறு n பிலாங்ஸ் டு இன்டீஜர்ஸ். அப்போ 3 theta = n π, வேறு 3 theta = n π/3, வேறு n பிலாங்ஸ் டு இன்டீஜர்ஸ். ஓகே, இப்போ பாருங்கள் செகண்ட் கேஸில் 2 cos 2 theta + 1 = 0. அப்போ 2 cos 2 theta = -1, cos 2 theta = -1/2. இப்போ cos 2 theta = -cos π/3. அப்போ காஸ் எங்கே இருக்கும்? நமக்கு செகண்ட் குவாட்ரன்ட்ல மைனஸில் இருக்கும். ஃபஸ்ட்டு குவாட்ரன்ட்ல ஆல் ப்ளஸ், செகண்ட் குவாட்ரன்ட்ல சைன் மட்டும்தான் ப்ளஸ். அப்போ செகண்ட் குவாட்ரன்ட்ல வந்து காஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும். அது எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா cos 180 - θ. ஓகே, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த காஸ் காஸ் கிட் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 2 θ = இது நம்ம கேன்சல் ஆகாதுங்க. இங்கே பாருங்கள் இது கேன்சல் ஆகுது, இந்த காஸ் தான் கேன்சல் ஆகுங்க. அப்போது இந்த காஸ் காஸ் கிட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா π - π/3, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3π - π/3. ஓகே, அப்போ 2 θ = 2π/3. இப்போ நமக்கு ஃபார்மில் இருக்குங்க θ = 2nπ ± α, வேறு n பிலாங்ஸ் டு இன்டீஜர்ஸ். அப்போ 2 θ, நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த 2 தயசெஞ்சு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடாதீங்க, உங்களுக்கு சொல்யூஷனில் மார்க் வராது. ஓகேவா, அப்போ 2θ = 2nπ ± 2π/3. இப்போ இந்த 2 நீங்கள் மல்டிப்ளை டிவைட் பண்ணுங்கள் ரைட் சைடு கொண்டு வந்து. அப்போ 2/2 nπ ± 2π/3, ஆல்ரெடி இங்கே 3 இருக்குது ×2. இப்போ இந்த 2 கேன்சல் ஆகிடும். இங்கே இருக்கிற 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா θ = nπ ± π/3, வேறு n பிலாங்ஸ் டு இன்டீஜர்ஸ். அப்போ சொல்யூஷன் எப்படி எழுதிக்கலாம்? θ = nπ/3 ஆர் nπ ± π/3, வேறு n பிலாங்ஸ் டு இன்டீஜர்ஸ். நெக்ஸ்ட்டு 5th one, sin 2 θ - cos 2 θ - sin θ + cos θ = 0 இருக்குதுங்க. ஸோ இப்போ இந்த sin 2 θ - sin θ ஃபஸ்ட்டு நான் எழுதிக்கிறேன். அதே மாதிரி cos θ - cos 2 θ = 0 எழுதிக்கிறேன். இப்போ நமக்கு ரெண்டு ஃபார்முலா தேவைப்படுதுங்க இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா sin c - sin d, இது வந்து ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் நம்ம யூஸ் பண்ணோம். 2 cos of c + d / 2 sin of c - d / 2. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா cos c - cos d இஸ் ஈக்குவல் டு 2 sin of c + d / 2 sin of d - c / 2. ஓகேங்களா, இப்போ நம்ம அப்ளை பண்ணுறோம் ஃபஸ்ட்டு 2 cos of 2 theta
plus theta divided by 2 இங்க sin 2 theta minus theta divided by 2 plus 2 sin theta plus 3 theta divided by 2 theta by 2 இங்க sin of 2 theta minus theta divided by 2 is equal to 0 இங்க 2 அப்படி வச்சுக்கலாம் இது add பண்ணம்பது cos of 3 theta divided by 2 இங்க sin of theta by 2 plus இங்க 2 sin of 3 theta divided by 2 into sin of theta by 2 is equal to 0 இங்க என்ன காமனா இருக்கு பாருங்க 2 2 காமனா இருக்குங்க அதே மாதிரி sin theta by 2 இங்கேயும் sin theta by 2 காமனா இருக்குங்க அப்ப 2 sin theta by 2 நான் காமனா எடுத்துட்டேனா இங்க என்ன இருக்கு ரிமைனிங் டம் எனக்கு cos 3 theta divided by 2 plus sin 3 theta divided by 2 is equal to 0 இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இங்க 2 sin theta divided by 2 is equal to 0 னு எடுத்துக்கறங்க அப்ப நமக்கு எப்ப 0 வரும் sin n பைல நமக்கு வந்து 0 வரும்ங்க ஓகேவா அப்ப என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா sin sin கே கேன்சல் ஆச்சுனா theta by 2 is equal to n pi so அப்ப sin n pi நமக்கு 0 வரும் அப்ப sin sin கே கேன்சல் ஆச்சுனா theta by 2 is equal to n pi theta is equal to இந்த 2 அந்த பக்கம் வந்துனா மல்டிப்ளை ஆகும் அப்ப 2n pi வேர் n belongs to integers so இந்த மாதிரி நீங்க डायरेक्टली இந்த ரிசல்ட் நீங்க யூஸ் பண்ணாலும் சரி இல்ல sin 0 கான ரிசல்ட் நீங்க யூஸ் பண்ணி ப்ராப்ளம் யூஸ் சால்வ் பண்ணாலும் சரி ஓகேங்களா ரெண்டுமே கரெக்ட் தாங்க இங்க cos 3 theta by 2 plus sin 3 theta divided by 2 is equal to 0 so நமக்கு நான் ஃபர்ஸ்ட்ல ஜெனரல் ஈக்குவேஷனும் ட்ரிகனோமெட்ரிக் ஈக்குவேஷனல பாத்தீங்கன்னா cos theta sin theta tan theta க்கு நமக்கு ஃபார்முலா இருக்கு cot theta க்கு இல்ல அப்ப இங்க பாருங்க இங்க cos theta plus sin theta இருக்கு இதை நான் என்ன மாத்திக்கிறேன் அப்படின்னா tan theta வர மாதிரி மாத்திக்கிறேங்க அப்ப இந்த cos அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாமா ஃபர்ஸ்ட் மைனஸ் cos 3 theta divided by 2 இப்போ என்ன பண்றேன்னா இதை லெஃப்ட் சைடு கொண்டு வந்து டிவைட் பண்ணிக்கிறேங்க அப்ப sin 3 theta divided by 2 ஹோல் டிவைடட் பை cos 3 theta divided by 2 is equal to minus 1 இப்போ sin by cos என்ன பண்ணிக்கலாம் tan னு எழுதிக்கலாம் அப்ப tan 3 theta divided by 2 is equal to minus 1 இப்போ நமக்கு minus 1 இருக்கும் 45 டிகிரியில் 1 அப்போ மைனஸ் டேன் பை பை 4 இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா மைனஸ் டேன் தீட்டா வி கேன் ரைட் டேன் ஆஃப் மைனஸ் தீட்டா இந்த மைன் டேன் டேன் கெட் கேன்சல் 3 தீட்டா டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பை பை 4 இப்போ நமக்கு டேன் தீட்டாக்கான ஜென்ரல் சொல்யூஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு என் பை ப்ளஸ் ஆல்ஃபா வேர் என் பிலாங்ஸ் டு இன்டீஜர்ஸ் இங்கே பாருங்கள் இந்த தீட்டா ப்ளேஸில் என்ன இருக்குது 3 தீட்டா டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு n pi minus pi by 4 இப்போ இந்த 2 அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளைட் ஆகும் இந்த மேலே இருக்கிற 3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைட் ஆகுங்க அப்போ எப்படி இருக்கும் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 என் பை டிவைடட் பை 3 மைனஸ் 2 பை டிவைடட் பை 4 இன்ட்டு 3 இது கேன்சல் பண்ணிட்டோம்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 என் பை பை 3 இங்கே 2 கேன்சல் பண்ணால் பை பை 2 இன்ட்டு 3 அப்போ 6 அப்போ பை பை 6 வேர் என் பிலாங்ஸ் டு இன்டீஜர்ஸ் ஓகே இப்போ நீங்கள் சொல்யூஷன் எழுதும்போது இந்த மாதிரி எழுதிக்கலாம் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 என் பை ஆர் 2 என் பை பை 3 மைனஸ் பை பை 6 வேர் என் பிலாங்ஸ் டு இன்டீஜர்ஸ் ஏன் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 6th சப்டிவிஷன் சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ரூட் 2 இங்கே ரைட் சைடில் என்ன இருக்குன்னா அந்த டேர்மால் நான் டிவைட் பண்ணிடுறேங்க அப்போ டிவைடட் பை ரூட் 2 அப்போ 1 பை ரூட் 2 இன்ட்டு சைன் தீட்டா ப்ளஸ் 1 பை ரூட் 2 இன்ட்டு காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ரூட் 2 பை ரூட் 2 அப்போ இந்த ரூட் 2 ரூட் 2 கேன்சல் ஆச்சுன்னா ரைட் சைடில் 1 கிடச்சிருங்க இப்போ இந்த சைன் தீட்டாவில் என்ன வேல்யூக்கு 1 பை ரூட் 2 இருக்குதுன்னு பாருங்கள் அப்போ சைன் பை பை 4 இன்ட்டு சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் பை பை 4 இன்ட்டு காஸ் தீட்டா இது நான் அப்படியே சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேங்க அப்போ காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் பை பை 4 ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு சைன் பை பை 4 இஸ் ஈக்குவல் டு 1 இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டில் நம்ம ஃபார்முலா பார்த்துருப்போமா காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பி அப்போ இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே என்ன இருக்குன்னா மைனஸ் இருக்கும் அப்போ காஸ் ஆஃப் தீட்டா மைனஸ் பை பை 4 இஸ் ஈக்குவல் டு 1 ஓகே இப்போ எப்போ வேல்யூ நமக்கு காஸ் தீட்டாவில் 1 இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் 0 இப்போ இந்த காஸ் காஸ் கெட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் தீட்டா மைனஸ் பை பை 4 இஸ் ஈக்குவல் டு 0 ஓகே இப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு நமக்கு காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா என்ன ஃபார்மில் இருக்குது தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 என் பை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்ஃபா வேர் என் பிலாங்ஸ் டு இன்டீஜர்ஸ் அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ தான் நமக்கு இங்கே 0 இருக்குங்க
அப்போ தீட்டா மைனஸ் பை பை ஃபோர் இஸ் ஈக்குவல் டு 2nπ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜீரோ. நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த ஃபார்முலாவும் எழுதிக்கலாம், ரெண்டுமே சேம் தாங்க. ஓகே, அப்போ இந்த மைனஸ் பை பை ஃபோர் ரைட் சைடில் போச்சுன்னா என்ன வரும், ப்ளஸ் பை பை ஃபோராக வரும், அவ்வளோதாங்க. தேர் ஃபோர் இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 8nπ ப்ளஸ் பை டிவைடட் பை ஃபோர். அப்போ மேலே என்னென்னா பை வந்து காமனாக வெளியே எடுத்துடலாங்க. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 8n ப்ளஸ் 1 இன்ட்டு பை பை ஃபோர், வேர் n பிலாங்ஸ் டு இன்டீஜர்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹாவ் எ கிரேட் டைம். பை பை.